வணக்கம், வெல்கம் டு குக்கரி ட்ரீட்ஸ். இன்னைக்கு எல்லா வீட்லையும் இட்லிக்கும் எல்லா வகையான தோசைக்கும் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற சைட் டிஷ் ரெசிபி என்னென்னா இட்லி பொடி. அதை நான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான சைட் டிஷ் ரெசிபி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சவப்பு மிளகாய் 50 கிராம், கடலப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 200 கிராம், கருவேப்பிலை 1/2 கப், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டேபிள்ஸ்பூன், தனியா 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இட்லி பொடி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு சவப்பு மிளகாய், கருவேப்பிலை 2 டிராப்பு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா முறுமுறுப்பு அரைமுடியும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா முறுமுறுப்பானதும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. மிக்சி ஜாரில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து வதக்கின சவப்பு மிளகாய் கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மீதி உள்ள பொருட்களை வறுக்கிறதுக்கு கடாயில் 2 டிராப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடாயில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, இப்போ கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க, அடுத்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க, கடைசியாக தனியாவை சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாமே பொன்னிறமாக வர முடியும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாம் பொன்னிறமாயிடுச்சு. இப்போ அடுப்பு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு வதக்குனது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே சிவப்பு மிளகாய் வதக்கி வச்சுருந்ததை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருந்த பருப்பு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் எங்கள் சேனலோட பொடி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.